எப்போ அவன் கை நீட்டுற அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டானோ, இனி நாம சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. முடிவு பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ, என் பையனை பத்தி நானே இப்படி சொல்லக்கூடாது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அவனுக்கு அதுவும் இல்லம்மா. அவனை போய் எப்படிமா நீ லவ் பண்ண? உன்னை கட்டிக்கிறியான்னு அவனை கேட்க மாட்டேன். என்ன அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன்னை கேட்கறேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? நல்லா யோசிச்சு சொல்லுமா. லவ் பண்றவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறது தானே மாமா சந்தோஷமே? நல்லதம்மா, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பாத்துருவோம். டேய் மாமா, இன்னைக்குதான் நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கேன். என்னதுங்க மாமா? அதான் அவன் கேட்டான்ல, போனை கட் பண்ண. திருவிழா முடிஞ்சு வர ஆவணி மாசம் 6ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நீங்க நிச்சயத்தை வச்சுக்கலாம், மத்ததெல்லாம் ஆத்தா பாத்துக்குவா. ரொம்ப நன்றிங்க. என்ன சார், என்ன விஷயம்? கொஞ்சம் நில்லுங்க. யோ தலியா, என்ன ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? இங்க காயத்ரி யாரு? இருக்கு சார், முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. காயத்ரி யாரு? ஏங்க நான் கேக்குறேன், பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்களே. காயத்ரி யாருங்க? இங்க காயத்ரி எதுக்காக கேக்குறீங்க? அந்த பொண்ணு மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு, அது சம்பந்தமான அரெஸ்ட் பண்ணனும். சார், உங்களுக்கு தப்பான தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியான தகவல் தாயா? இப்ப கூப்பிட போறியா இல்ல குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்கட்டுமா? சார், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நாங்க அனுப்ப முடியாது. எங்க மாமா வெளில போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, யாருக்காவது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்க. திவ்யா, சொந்த புள்ளைய நம்பாம எவ்ளோ ஒருத்தி சொல் பேச்சு கேட்டு ஆடுனீங்கல்ல, இப்ப என்னாச்சு அப்பா? இவன் சொல்றது பொய்யா இருந்தாலே நீ சொல்றது உண்மையாதான் இருக்கும். எப்படி இருந்துச்சு உண்மை? டேய், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை விரட்ட பாக்குறியே, உன்னைய புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. இருக்கும், இப்ப ரொம்ப பெருமையா இருக்குமே. வாடி வா. ஹலோ அண்ணி, அண்ணி, அண்ணி. அது எப்படி, உன் பர்சனாலிட்டிக்கு அண்ணி மாதிரி ஒரு பொண்ணை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடி, முன்ஜாமீன் எடுத்து வச்சிருக்கணும். பாத்தியாடா அந்த மாதிரிக்குள்ள மாணிக்கத்தை, தேர்ல ஏத்த வேண்டிய தெய்வத்தை. தாத்தா ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாங்களா? இதெல்லாம் நான் உங்களை குத்தி காட்டணும்னு சொல்ல, உண்மையை சுட்டி காட்டணும்னு தான் சொல்றேன். இனிமேலாவது நான் சொல்றத நம்புங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா அதை நான் சொல்றேன். யாரோ பிளான் பண்ணி செட்டப் போலீஸ் அனுப்பியிருக்காங்க சார்.
செட்டப்னு எப்படி கண்டுபிடிச்சுங்க? ஆமா, நீங்களாம் எந்த ஸ்டேஷன்? ஐயா வணக்கம் ஐயா. என்னையா அது பெட்ரோல் ஐயா? அது டவுன்ல இருந்து வரும்போது அடிச்சுட்டு வந்தயா. பெட்ரோலுக்கு பெட்ரோல்னு போட்டு யாரா ஏமாத்துறீங்க? திருவிழா நோட்டீஸா அவனுங்க வாரண்டுன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதை இவங்களும் வாங்கி பார்க்கல. அவங்கள சும்மா விட்டீங்களா? இல்ல சார், ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லியிருக்கேன். வெளியே இருக்கிற குற்றவாளிகளை நாங்க பார்த்துப்போம், ஆனா இது உங்க குடும்பம். உள்ள இருக்கிற குளறுபடிய நீங்க தான் சார் சரி பண்ணணும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், வரேன் சார். மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, இந்த காரியத்தை நான் தான் பண்ணேன் மாமா. உங்க புள்ள கிருஷ்ணா உள்ள வர்றதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் என்னால சம்பாதிக்க முடியாது மாமா. என்ன வெளில அமைச்சிடாதீங்க மாமா. எந்திரா, மன்னிச்சிட்டீங்களா மாமா? நீங்க திருந்த மாட்டீங்கடா அப்பா. நிச்சயம் பண்ணதான் நல்ல நாள் பார்க்க போனேன், ஆனா இனி அதுக்கு அவசியம் இல்லை. அந்த நாள்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா நில்றா, போடா. டேய் யோ, ஓடாத ஓடா, முடிஞ்ச புடிச்சு போடா, ஓடாத. சொல்ல சொல்ல கேக்காம ஓடிட்டே இருக்க. மாப்ள கலத்தி போடாத, வேணா சொன்னா கேளு. குடும்ப கௌரவத்தை தெரிஞ்ச போட்டு ஓடியா? ஐ தாகா, டேய் 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 கேளு கேளு குடா. டேய் டேய் ஏ மாப்ள, என் பங்க குடுத்துரு. யார கேட்டியா இப்படி ஒரு மொக்க டிராமா அரேஞ்ச் பண்ண? யோ மாமா, டா மாப்பிள்ள சொல்லிட்டு செஞ்சா சொதப்புது, அதனால தான் சொல்லாம செஞ்சேன். அதுவும் சொதப்புது. ம், சொல்லாம செய்யறதுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். காயத்ரி வேற இங்கே கூட்டிட்டு வரணும். எனக்கு பைத்தியமே பிடிக்குது மாமா. ஏதாவது பண்ண பண்றேன். எப்படி பண்ண பாத்தியா? என்னது, யார் லாட்ச் உடைச்சா? தெரியல சார். சாவி உங்ககிட்ட தானே இருக்கு? சாவி போட்டு திறந்தா தானே லாட்ச் உடைக்க முடியும்? தெரியாது சார். தெரியல. ஏய் வெளியே கிளம்பு, கிளம்பு, கிளம்பு.